பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே டிக்கெட் ஃபினாலே நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று எபிசோடில் நிரூப்பம் வந்து இந்த கேம் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாமே ஒன்றா முடிவு பண்ணி அவரை இந்த டிக்கெட் ஃபினால் டாஸ்க் வந்து வெளியேற்றிட்டாங்க. அது மூலயமா இப்போ பீதி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த டிக்கெட் ஃபினால் டாஸ்க்கில் போட்டி போடுறாங்க. ப்ரோமோ ஆரம்பிக்கும் போது சிபி தான் டாஸ்க் லெட்டர் படிக்கிறாரு. இந்த ஒவ்வொரு சீசன்லையும் இந்த முட்டை டாஸ்க் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட முட்டையை பத்திரமா பாதுகாத்துக்கணும், அடக்காக்கிற மாதிரி கோழி மரம் டாஸ்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது என்னன்னா, இந்த டாஸ்க்கில் கலந்துக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 முட்டை கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அவங்க முட்டையை பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட முட்டையை உடைக்கணும். இந்த போட்டியோட இறுதியில் யார் ரெண்டு பேருக்கு முட்டையோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ரெண்டு பேர் இந்த போட்டியிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க, அந்த டாஸ்க் வந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப காரசாரமாக ஜாலியாக போக போகுது அப்படிங்கிற நமக்கே தெரியுது. ஏன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ஸும் பயங்கரமாக இந்த டாஸ்க்கில் அடிச்சிக்கிறாங்க. ஏன்னா டிக்கெட் ஃபினால் டாஸ்க்கு யாருக்காகவும் இங்கே விட்டு கொடுக்குற வேலையே கிடையாது. ராஜுலாம் இறங்கி வேலை செய்கிறாரு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு பாவனோட முட்டையை போயிட்டு ராஜு தான் உடைக்கிறாரு. பாவனி தடுக்கும்போது ராஜு விடுற மாதிரி தெரியல, அவரோட தலையாலேயே பாவனி வச்சுடைய முட்டை எல்லாத்தையுமே அப்படியே உடைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாமரை வந்து முட்டை வச்சுருக்காங்க, அதை போயிட்டு அமீர் கையாலேயே பிடிச்சி நசுக்கி உடைக்கிறாரு. அப்போ தாமரை எதுவுமே ரியாக்ட் பண்ணல, பெசாமல் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. பிரியங்காவுக்கும் தாமரைக்கு இடையில ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள் நடக்குது. நீ எதுக்கடி அமீரை கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி தாமரை கேட்குறாங்க. அதுக்கு பிரியங்காவும், நான் கூப்பிடுவேன், என் டாஸ்க் அது என்னோட விருப்பம், நீ யார் அதை கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரியங்காவும் தாமரையை பிடிச்சி வேகமாக தள்ளி விடுறாங்க. சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அது பிசிக்கல் வைலன்ஸாக மாறுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப மோசமாக தள்ளுமுள் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ப்ரொமோட முடிவில் பாவனை கொஞ்சம் கடுப்பாயிட்டு அழுதுட்டே உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லை, ராஜு உடச்ச முட்டை போக மீதி அவங்க எத்தனை முட்டை வச்சிருக்காங்களோ அதை பிரியங்காட்ட ஒன்றையும் தாமரைட்ட ஒன்றையும் கொடுத்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல பாவனி பண்ணுறது தப்பு தான். ஏன்னா அந்த பலூன் டாஸ்க்கில் ஒரு பலூன் வச்சிருக்க ஆள் கூட கடைசி ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ரெண்டு முட்டைக்கு மேலேயே வச்சிருக்காங்க. மற்றவங்களோட முட்டை உடஞ்சி இவங்க காப்பாற்ற போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் இது அவசரப்பட்டு முடிவாக பாவனி எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி ராஜு மல்லில் கோவத்தோட அவங்க பண்ணியிருக்கலாம். இதுக்காக பெட்ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நிருப்பு வந்து ஏன் என்னாச்சு சமாதானப்படுத்துறாரு. அதே மாதிரி நேற்று எபிசோட்லேருந்தே தாமரையோட உண்மையான முகம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. 85 நாட்கள் இருந்திருக்காங்க, இப்பவும் நான் ஜெயிக்க வரல, எனக்கு ஜெயிக்கிறதுக்காக வரல, நான் உள்ளே இருந்துட்டு போக தான் வந்தேன். அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயத்தை பிரியங்காவாலையும் ஏற்றுக்க முடியல, சஞ்சீவாலையும் ஏற்றுக்க முடியல. ராஜுவோ ஒருத்தர் கடுப்பாயிட்டாரு, நீ என்ன சொல்ல வரையோ ஒழுங்காக சொல்லுங்கிற மாதிரி இவரும் கோவப்பட்டு கத்துறாரு. இன்னைக்கு இந்த டாஸ்க்கில் பிரியங்கா அமீரை ஹெல்ப்பு கூப்பிட்டுருப்பாங்க போல, நீ ஏன் அவனை கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிக் பாஸ் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டாஸ்க்கில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஹெல்ப் மூலியமாக தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரியங்கா அமீரை ஹெல்ப்பு கூப்பிட்டது என்ன தப்பு அப்படிங்கிறது தான் இங்கே பல பேரோட கருத்தாக இருக்குது. இங்கே தாமரைக்காக பாவப்பட்டு பிரியங்கா விட முடியாது, பாவனிக்காக பாவப்பட்டு ராஜு விட முடியாது. ராஜு தான் இந்த டாஸ்க்கை ஆரம்பித்து வைக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் ராஜு முட்டையை உடைச்சாருங்கிறதுக்காக பாவனை உட்காந்து அழுகுறாங்க. ஆனால் சஞ்சீவோட முட்டையும் போயிட்டு பாவனி உடைச்சிருக்காங்க. அப்போ அது டாஸ்க்குனா ராஜு உடைச்சதும் டாஸ்க் தானே. எது எப்படியோ இந்த ரெண்டாவது டாஸ்க்கில் யார் வந்து கம்மியான முட்டைகள் வச்சிருந்து கடைசி ரெண்டு இடத்த பிடிச்சி வெளியேறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.